வணக்கம் மகளே, நான் உங்கள் விஷால். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா வடபழனிக்கு வந்திருக்கோம். ஸோ வடபழனியில் பார்வதி அம்மாள் மெஸ் வந்து பயங்கரமான ஃபேமஸ். இது ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா சூப்பராக 100 ருபீஸ்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸ் அதுவும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. வீட்டு முறை சமையல் பயங்கரமான ரெஸ்பான்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சீ ஃபுட் நிறையா இருக்குது. இந்த ஏரியாவில் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு 2 இயர்ஸாக ஸ்டே பண்ணியிருந்தேன் நான் அன்னைக்கு வன்னியர் ஸ்ட்ரீட்டில். இதுக்கு வந்து லொக்கேஷன் எங்கன்னா கோடம்பாக்கம் ராம் தேட்டருக்கு அப்படியே கங்கை அம்மன் கோயில் ஸ்ட்ரீட் ஆப்போசிட்டில் தான் இந்த லொக்கேஷன் இருக்குது. லொக்கேஷன் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் தரலாம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகள் கிளிக் பண்ணுங்கள். நானும் உங்கள் விஷயம் வாங்க வீடியோக்கில் போகலாம். பெருசாவே இருக்கு ஒரு மாதிரி சாப்பாடு ரெண்டு விதமான பொரியலோட இது கருவாடு தானே சார். ஆமாம், அதுக்காக கருவாடுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ரைஸ் வரலாம், ரைஸாக இருக்கேன். ஆமாம், கருவாட்டில் தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கருவாடு. இது உங்களோட பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன். இல்லை ரொம்ப அடைக்கிது. துக்க மட்டும் போத மாட்டீங்க. இங்க வந்து வண்டி ஸ்ட்ரீட் ஒரு இடம் வந்தோம்ல, அதான் சந்தானம். ஏரியெல்லாம் பயங்கரமான இம்ப்ளியர். அப்போ எத்தனை கடை வருது? அப்போ இந்த கடை இல்லை, அப்போ வந்து இந்த கடை கிடையாது. ஆஃப்டர் பண்ணதுக்கு தான் அப்புறம் கடை. அதே மாதிரி இங்க வெறும் குழம்பு மட்டுமே விற்கிறாங்க. ஆமா, ஸோ உங்களுக்கு வேணும்னா கருவாடு குழம்பு, மீன் குழம்பு எதுனாலுமே வந்து குழம்பாகவும் வாங்கிக்கலாம். 250 ml இருந்து தரேன். இல்லை தான் மீன் குழம்பு. மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு.
நல்லா பெரிய சைஸாகவே இருக்கு. நார்மலாக மற்ற கடையில் வாங்கினது சைஸ் நல்லா போச்சு. கிரேவி ஒரு மாதிரி நல்லா எளிமையாக இருக்கு. சத்தியமாக டாப் மேட்ச் இருக்கு. படம் சூப்பராக பாருங்க. நான்வெஜ் ஹெவன்றான் அதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ரிங் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தோம். சூப்பராக சூப்பராக இருக்கு. ரப்பர் நம்ம இருக்கா அதை விட செம்மையாக அதோட செம்மையாக இருக்கும். இல்லை ரப்பர் மாதிரியே நான் ரப்பர் மாதிரியே இல்லை. கண்டிப்பா இதை வந்து ஸ்பெஷல் லிஸ்ட்ல போட்டுருவோம். கண்டிப்பா சென்னை வந்தீங்கன்னா நீங்க இந்த அம்மன் பார்வதி அம்மன் ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பா பர்த்டே தான் தெரியும். சரியா உங்களுக்கு உடம்பு வச்சிருக்கு சாப்பாட்டு எல்லாமே இவங்க தான் பண்றாங்க. அதே மாதிரி அவைலபிளா ஒரு பக்கமான டேஸ்ட்ல நிறைய மசாலா இல்லாம சூப்பர் ஃப்ளேவரா இருக்கும். உங்களால ஸ்ட்ரைட்டா வர முடியும். நீங்க ஆன்லைன் கூட ஆர்டர் பண்ணலாம். மழை கார் பார்க்கிங் அப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் இருக்கிறது வந்து சிக்கி சமண்டல் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி இங்கே டேக்அவேஸ் நிறைய போயிட்டு இருக்கு. நிறைய டேக்அவே பார்சலோடைய கட்டி ஆடு வச்சு அடிக்கிறது பார்த்தா அம்மா காட்ட முடியல. நீங்கள் பேக் சைடில் பார்த்துட்டு இருக்கோம். போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் சூப்பராக ரொம்ப பயங்கர கிரன்ச்சியா இல்லாம மேலே மட்டும் கிரன்ச்சியா உள்ள சைடிஷஸ் தவிர மிச்சம் எல்லாமே இருக்கு. குழம்பு காலியா கடையே அது சிக்கன் குழம்பு காலிங்களா பார்த்து நாளுதான் கொஞ்சம் லேட்டாக வந்து எல்லாமே எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் நீங்கள் 12:30 ரெண்டு மணிக்குள்ளே வந்து எல்லாமே சாப்பிடுவோம். எல்லாமே சாப்பிடுவோம். அதுக்கு மேலே போச்சுன்னா இருக்கும். ஆனால் எல்லாமே இருக்கணும் தெரியாது. ஆனால் அதான் எப்போ இருக்கலாம் வீடியோ பார்த்து கண்டிப்பாக வைத்தியஸில் கொட்டிடுறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொட்டாசி முடிச்ச அப்புறம் வந்து சாப்பிடுவோம். ஜூன் மாதம் ஒரு டைம் சென்னைக்கு வந்தேன். வந்து என்ன பண்ணால் காலைல வீடுகளான வந்துட்டேன். அப்படி இல்லை ஆத்தியா இப்போ வந்தேன். இங்கேருந்து கிளம்பி மயிலாப்பூர் போயிட்டு மயிலாப்பூர் வந்தோம். அனல் அவ்வளோ அனல் வெயில் அதிகமாகிட்டு ஆனால் ஈவினிங் என்ன பண்ணுன்னா பஸ் ஏறி கூட்டு போயிட்டேன். காலை விடுறான் சாமி அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். இப்போ எப்போ ஜூன் வந்தேன். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த அக்டோபர் நான் கரெக்டாக ஆக்சுவலி இப்போயே மழை ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனால் ஸ்டார்ட் ஆகுது செம்ம ஈவினிங் டைம்ல நல்லா வெளியே சொல்லுவாங்க. நம்ம மூணு கிலோ கதை சாப்பிட வரைக்கும் ஸோ கடைசியாக வந்து உங்களுக்கு ரெண்டு கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சூப்பராக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. ஒரு மாதிரி வீட்டு சாப்பாடு இது. வீட்டு சாப்பாடு தான் இது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் எதுவும் ஆகலை. நல்லா இருக்குது. வயிற்று நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வடபழனி வந்தீங்கன்னா ராம் தேட்டருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா
கங்கையம்மன் கோயில் சீட் இருக்கும். அந்த கோயில் சீட்டில் கங்கையம்மன் கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மா மெஸ்ஸு ஆர்த்தி ஜூலர்ஸ் ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ நீங்கள் சாப்பிட்டு போதும் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஷாலின் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் கடைபேசியும்.